السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد மனைவியோடு பல தடவைகள் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய ஒருவர் ஒவ்வொரு தாம்பத்தியத்திற்குமாக குளித்து கொள்ள வேண்டுமா என்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, தாம்பத்தியத்தில் ஈடுபடுவது என்பது பெருந்தொடக்காக கருதப்படும். அதாவது ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவர் குளிப்பது கடமையாகும். எதற்காக அவர் குளிக்க வேண்டும் என்று சொன்னால், தொழுவதற்கு குளிக்க வேண்டும். அதே போன்று அவர் வேறு இபாதத்துகளாக குறிப்பாக தவாப் செய்வதாக இருந்தால் அவர் குளித்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வலியுறுத்தப்பட்ட இபாதத்துகளை அவர் செய்வதற்கு முன்னால் குளித்து சுத்தமாகிக் கொள்ள வேண்டும். இப்போ நோன்பை பொறுத்தவரையில் கூட நோன்பு நோற்பதற்கு அவர் குளிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. நோன்பு நோற்றுவிட்டு தொழுகைக்காக அவர் குளித்து கொண்டால் போதுமானது. ஒருவர் இரவிலே தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார், ஈடுபட்டுவிட்டு அவர் உறங்குகிறார் அல்லது வேறு வேலைகளில் ஈடுபடுகிறார், இரண்டாவது தடவையும் தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிறார் அல்லது ஈடுபட விரும்புகிறார் என்றால், அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்காக வேண்டி குளிக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. இப்போ இரவிலே இரண்டு தடவைகளோ அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகளோ அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால், அவர் தஹஜ்ஜத் தொழுகைக்காக அல்லது ஃபஜ்ர் தொழுகைக்காக எழுந்திருக்கும் போது குளித்து கொண்டால் போதுமானதாகும். இருந்தாலும் கூட ஒவ்வொரு தடவை தாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போதும் இடையில் அவர் வது செய்து கொள்வது சுன்னத்தாகும். அபு சஈதுல் குதிரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா அத்தா அஹதுக்கும் அஹ்லஹு சும்மா அராத அன் யஊத, ஒருவர் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து விட்டு மீண்டும் அவர் சேர விரும்பினால், ஃபல்ய தவத்வ பைனஹுமா வுதுஆ, அவை இரண்டுக்கும் இடையில் வது செய்து கொள்ளட்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் ஒவ்வொரு தாம்பத்தியத்திற்கும் இடையில் வது செய்து கொள்வது சுன்னத்தாகும், ஒவ்வொரு தாம்பத்தியத்திற்காகவும் குளிப்பது அவசியம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். வல்லாஹு தஆலா.